பார்ட்டியோ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியும் வரக்கூடாது. சரி, நம்ம தொடர்ந்து மற்ற கருத்துக்களையும் கேட்டு நான் வரேன். தொடர்ந்து திரு சிவப்பிரியன், இப்போ G20 டெல்லியில் கூடுது, நமக்கு ஒரு பக்கம் பெருமிதம், நம்ம நாடு தலைமையேற்று உலகின் முக்கிய நாடுகளை வழிநடத்துதுன்னு சில விஷயங்களை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறாங்க, எதிர்கால திட்டமிடல் அப்படின்னு. அதையெல்லாம் எப்படி சாதிக்க போகிறாங்க, இந்த G20 ஒருங்கிணைப்பை எப்படி பார்க்கலாம், புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே ராஜகோபாலன் சார் சொன்ன மாதிரி 2008 முதல்ல யூஎஸில் நடந்தது, அதன் பிறகு பிரிட்டனில், அப்படியே ஒவ்வொரு நாடாக நடந்துக்கிட்டு வருது. சரி, நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது வந்து ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கப்படுகிறது, ஆனால் அடுத்த மாநாடு முடிவதற்குள் அந்த முடிவுகள் வந்து நிறைவேற்றப்படுவதில்லைன்னு சொன்னீங்க, அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனோ இல்லை ஒரு ஒரு விஷயங்களோ, ஒரு 20 நாடுகள், அப்புறம் ஒரு 7-8 ஃபினான்ஷியல் அமைப்புகள், அதாவது ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் சேர்ந்து நடத்துகிற ஒரு விஷயத்தில் வந்து அவ்வளவு சுலபமா நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க வந்து நிறைவேற்ற முடியல. நிறைவேற்றப்படுதல் இல்ல, நான் பின்பற்றுதல் அப்படிங்கிற வகையில நான் இல்ல அந்த விஷயத்துல வர. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எல்லா 20 கண்ட்ரியுமே ஒன்னா ஒரே குரூப்பிங்ல இருந்தாலும் கூட இவங்களுக்குள்ளேயே வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் டெவலப்டு கண்ட்ரிஸ்குள்ளேயே டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. இப்ப என்விரான்மெண்ட் இஷ்யூஸ்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க சென்னையில தான் வந்து அந்த அமைச்சர்களுடைய மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு கன்சென்சஸ் வந்து நிச்சயமா வரல. அந்த மாநாட்டில் கூட பிரதமர் அவர்கள் வந்து அந்த அவருடைய தொடக்க உரையில பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, குளோபல் சவுத் வந்து இப்ப வந்து லீடர்ஷிப் எடுக்கிற சிச்சுவேஷன் வந்துருச்சு, அந்த நேரம் வந்துருச்சு, ஆனா டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து அவங்க என்னென்ன கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ, இந்த காலநிலை மாற்றத்தில் அந்த எமிஷன்ஸை எப்படி குறைப்போம், எந்த ஆண்டுக்குள்ள இவ்வளவு எமிஷன்ஸ் குறைப்போங்கிறத வந்து அவங்க வந்து அவங்களுடைய சொல்லை வந்து செயல்படுத்தணும். அப்ப எப்பவுமே வந்து டெவலப்ட் கண்ட்ரீஸ் வந்து அவங்க ஏற்கனவே இருக்கிற எமிஷன்ஸ்க்கு அவங்க தான் காரணம், ஆனால் அதை அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஏற்றுக்கக்கூடிய வேலையை தான் இப்போ இருக்கிற இந்த G20 மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம், அதை வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸ்லாம் அவங்க புஷ் பண்ணுறாங்க. ரைட், இல்லை சில நாடு சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அமெரிக்கா இதே மாதிரி அந்த எமிஷன் கண்ட்ரோலுக்கு ஒப்பந்தம் போட்டாங்க, ஆனால் அந்த ஒப்பந்தத்தை அவங்க கடைப்பிடிக்கல, தொடர்ந்து அது அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த சந்தேகத்தில் கேட்குறேன், இப்போ இந்த G20 மாநாட்டின் மூலமாக இந்த வளர்ந்த நாடுகள் தங்களுடைய இந்த எரிசக்தியவோ இல்லை இந்த காலநிலை மாற்றத்தையோ தடுக்கணும், சில பயன்பாடுகளை குறைக்கணும், அதை கேட்பதற்கு ஒவ்வொரு கூட்டமைப்பிலும் ஒவ்வொரு மாநாட்டிலும் இந்தியா போன்ற நாடுகள் வந்து அதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இந்தியா போன்ற கண்ட்ரிஸ் பேசும் பொழுது அவங்களுடைய வாய்ஸஸ் வந்து ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும். இன்னைக்கு இந்தியா கூட சேர்றதுக்கு நிறைய கண்ட்ரீஸ் இருக்காங்க, பிரேசில் இருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு, சைனா நம்ம கூட சேர்ந்து ஒரு சில விஷயங்கள் பேசுறதில்ல. ஆமா, சைனா வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளோட சேர்ந்து ஒன்றிணைந்து போராடுறதில்ல, பட் நிறைய கண்ட்ரீஸ் வந்து இந்தியா, இப்போ ஜப்பான் போன்ற நாடுகள் கூட இந்தியாவுக்கு நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்தியாவினுடைய அந்த நம்மளுடைய அந்த பார்கெனிங் கேப்பபிலிட்டிஸும் கெப்பாசிட்டியும் அதிகரிச்சுட்டே வருது. அது வந்து எந்த ஒரு அரசாங்கத்துக்கு மட்டுமே சொந்தமானது இல்லை, இந்தியாவுடைய அந்த அந்த குரோத் வந்து வளர வளர நம்மளுடைய மார்க்கெட் வந்து அதிகரிக்க அதிகரிக்க நமக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து வந்துகிட்டே, மதிப்பு உயர்ந்துகிட்டே. ஆமா, நிச்சயமா இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்கிற பிகெஸ்ட் மார்க்கெட் இந்தியா தான். ஸோ இந்தியாவை தவிர்த்துட்டு எந்த ஒரு கம்பெனியும் வந்து உலகத்துல வந்து நீங்க வந்து இருந்துடவே முடியாது நிச்சயமா. ஏன்னா ஒரு 140 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த நாட்டில் நீங்க வந்து இந்த இது வந்து மார்க்கெட் தான். இப்போ ஒரு ஒரு குளோபல் எக்கனாமி எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸுமே மார்க்கெட் தான். இட் இஸ் ஒன்லி அபவுட் த மார்க்கெட். நீங்க அதை வந்து நாம வந்து அதை மக்களா பார்க்கலாம், ஒரு நாடா பார்க்கலாம், பட் உலக நிறுவனங்கள் வந்து அது அந்த நாடுகளை வந்து மார்க்கெட்டா தான் பாக்குறாங்க, வேற எதுவும் பார்க்கல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியாவினுடைய அந்த நம்மளுடைய ஸ்டேச்சரும் கிராஃபும் உயர உயர நமக்கான அந்த மதிப்பு வந்து G20 சரி எல்லா இதுலேயும் வரும்பொழுது நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசலாம். 30 வருஷத்துக்கு முன்னால இந்தியா பேசினா அதை கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் இன்னைக்கு இந்தியா சொல்லும் போது அதை உலகமே வந்து உற்று கவனிக்கிறது. இந்த 30 வருடத்தில் நம்மளுடைய இந்த பொருளாதார மாற்றங்கள், நாம் என்னென்ன விஷயங்களை கொண்டு வந்திருக்கோம், இன்னைக்கு இந்தியாவுக்குள்ள நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது, அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் வரும்போது அவங்களும் வந்து இந்தியாவுக்கான மார்க்கெட்டிங் வேற விதமாக பண்ணலாம்.
சோ நிறைய விஷயங்கள் அதுலயே ஒரு சின்ன வேறுபாடு, கேட்கக்கூடிய நிலையா இல்ல கவனிக்கக்கூடிய ஒரு நிலையா? இல்ல கேட்கக்கூடிய நிலையிலயும் இருக்கிறாங்க, நிச்சயமா இருக்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இப்போ ராஜகோபாலன் சார் சொன்ன மாதிரி ஒரு பிரசிடென்சின்னும் போது நாம வந்து நாம புஷ் பண்றோம். இப்ப வந்து ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு இதுல மெம்பர்ஷிப் கொடுங்க, நாம பரிந்துரைக்கிறோம். அது வந்து ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு அந்த மெம்பர்ஷிப் வந்துருச்சுன்னா அது வந்து இந்தியாவோட ஸ்டேச்சர் உயர்த்தும். இல்ல நிச்சயமா இந்தியாவினாலதான் ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு வந்து இந்த பிரசிடென்சில வந்தது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா எத்தனை பிரசிடென்சி வந்து அவங்க மற்ற இன்னொரு கண்ட்ரிக்கோ இல்ல இன்னொரு ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ்க்கோ மெம்பர்ஷிப் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கும் போது அப்போ வந்து இந்தியா வந்து அங்க வந்து தனிப்பட்டு நிற்பாங்க. ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு இந்தியாவோட பிரசிடென்சியில இந்தியா புஷ் பண்ணி அதை வாங்கி கொடுத்தது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளுக்குமான உறவு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு ஏன் இந்தியா புஷ் பண்ணுதுங்கிறதுக்கு இன்னொரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவும் இருக்கு. ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் வந்து சைனா வந்து நிறைய கண்ட்ரீஸ்க்கு போய் ஹெல்ப் பண்றேங்கிற பேர்ல இந்த டெப்ட் ட்ராப்ல அவங்கள எல்லாரையும் பண்ணி விட்றாங்க. ஸ்ரீலங்கால எப்படி வந்து நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம்னு சொல்லிட்டு சைனா வந்து எப்படி வந்து அந்த கடன் சுமையை வந்து இலங்கைக்கு கொடுத்ததோ அதே போன்ற பல ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் வந்து சைனா வந்து அது போன்ற பிரச்சனைகளை செய்து வருகிறது. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து களைவதற்கான ஒரு வாய்ப்பும் இங்க இருக்கு. என்னன்னா நான் உங்களுக்கு இதை வாங்கி கொடுத்துருக்கோம், இனிமே உங்களுக்கு என்னென்ன தேவையான ஹெல்ப் வேணுமோ நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம். இந்தியா ஆப்பிரிக்கன் யூனியன் சப்மிட்னே ஒன்று இருக்கு. மூணு வருஷத்துக்கு நாலு வருஷத்துக்கு ஒரு முறை டெல்லியிலலாம் நடக்கும் அந்த சப்மிட்லாம். அது வந்து காலங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள், ஏற்கனவே இருந்த பிரதமர்கள் ஒரு வழியை போட்டு போயிருக்காங்க. ஸோ இப்போ பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு ஆப்பிரிக்கன் யூனியனுக்கு ஒரு சீட்டை வாங்கி கொடுப்போம். அது வந்து என்றைக்குமே அது வந்து அது பிரதமர் மோடி வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் என்றைக்கும் நிலைக்கிறது வந்து இந்தியா இருந்த அந்த G20 பிரசிடென்சியில ஒரு மெம்பர்ஷிப் வந்து 20 கண்ட்ரீஸ்ன்றது 21 ஆச்சு அப்படிங்கிற அந்த பேர் வந்து அரவணைத்து ஒரு நட்புறவோட கொண்டு செல்லதற்கு இந்தியா ஏன் அதை புஷ் பண்றாங்கிறதுக்கு நான் சொன்ன அந்த ஆப்பிரிக்கா அந்த சைனீஸ் ஆங்கிளும் ஒன்று இருக்கு. இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து சைனீஸ்க்கு போட்டின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா சைனாவோட எக்கனாமி வேற, நம்மளுடைய எக்கனாமி, நம்மளுடைய லிமிடேஷன்ஸ், நம்மளுடைய கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வேற. பட் நிறைய இடங்களில் வந்து நாம் வந்து இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை வந்து எவ்வளவு தூரம் குறைக்க முடியுமோ அது குறைக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து எடுத்துக்கொண்டு தான் வராங்க எல்லா பிரதமர்களுமே. இது இந்த G20 2008 முதல் கிட்டத்தட்ட 2011 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு பிரதமராக இருந்தக்கூடிய திரு மன்மோகன் சிங் அவர்களுடைய அந்த பேச்சுக்கள் பிளஸ் அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து எல்லா பிரதமர்களுமே எல்லா அதிபர்களுமே எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய திரு ஒபாமா அவர்கள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து இவருடைய கருத்துக்கள் நமக்கு தேவை, இவர் வந்து ஒரு எக்கனாமிஸ்ட், ஒரு பொருளாதார மேதை, இவரை பேச சொல்லுங்க, இவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சப்ஜெக்டில் நாலெட்ஜ் இல்லைன்னா கூட பட் பாலிட்டிக்கலாக என்னென்ன பண்ண முடியும், ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் இஷ்யூ, ஒரு டிப்ளமசியில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அது வந்து அந்தந்த லீடர்ஷிப்புக்கு என்னென்ன பிளஸஸ் இருக்கோ அதை வச்சு டிப்ளமேட்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிப்போம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு ராம் சுப்ரமணியம், G20 உச்சி மாநாடு இந்தியாவில் நடக்குது, இதனுடைய அரசியல் முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் நடக்கிறதுங்கிறது இது எல்லாருக்குமே நீங்கள் சொன்னது போல் எல்லா இந்தியர்களுக்கும் பெருமை. இப்போ இந்தியர்னு சொல்கிறத பாரதீயர்களுக்கும் பெருமை அப்படின்னு சொல்லலாம். ஆகவே அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஏன்னா ஒரு பட் இது வந்து ஏன்னோ இந்தியாவுக்கு கிடைச்ச, இந்தியாவுக்கு மட்டுமே கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பெருமை, அங்கீகாரம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் 20 நாடுகள் இருக்குன்னா முதல்ல சுழற்சி முறையில் நம்ம தலைமை பொறுப்பு. எக்ஸாக்ட்லி, அதை வந்து நாம் நமக்கு இன்னும் திரு மோடி அவர்களால் நமக்கு இந்த ஒரு பொசிஷன் கிடைச்சது அப்படின்னு நினைக்க மாட்டோம். இப்போ இந்த முடிஞ்சதுன்னா இந்த அடுத்தது பிரேசிலுக்கு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூஎஸ்ஏ போகும், இது வரும், அதெல்லாம் தெர் இஸ் நத்திங் ராங் அபவுட் இட். பட் இந்த முக்கியமான இஷ்யூ என்னென்னா நமக்கு ஜிடிபின்னு சொல்லிகிட்டு இருக்கோம், கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இப்போ மிஸ்டர் நம்முடைய பிரதமர் பேசும்பொழுது அதை வந்து ஜிடிபி அப்படிங்கிறத தாண்டி ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பற்றி நம்ம பேசணும். ஸோ தேர் ஷுட் பி அ ரீதிங்கிங் அபவுட் ஜிடிபி. அது வந்து ஹியூமன் வேல்யூஸை கணக்கில் எடுத்துக்கலன்னு ஜிடிபிங்கிறது அர்த்தமில்லாததுன்னு அவர் பேசுகிறார். ரொம்ப பிரமாதமான ஸ்டேட்மெண்ட் அது.
அது வந்து பொலிட்டிக்கலாகவும் பார்க்கலாம், எக்கனாமிக் ஆஸ்பெக்ட்லேயும் அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது அவருடைய ஸ்டாண்டர்ட் பேச்சு, அது வந்து விச் இஸ் வெரி வெல் அப்ரிஷியேட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்டு, இஸ் வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறத பேசுகிறார். அதாவது யாதும் ஊரே யாவரும் கேடீர் அப்படிங்கிற மாதிரி, அதுவும் தட் இஸ் வெல் ரிசீவ்டு பை ஆல் த கண்ட்ரிஸ், அதில் ஒன்றும் டவுட்டு கிடையாது. அப்புறம் இன்றைக்கி முக்கியமாக பார்க்குறது என்னென்னா, 2030 நாம் அச்சீவ் பண்ண வேண்டியது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத இப்போ அது அதை அதை முன்னிறுத்தி தான் இன்றைக்கி நிறைய டாக்ஸ் எல்லாம் ஓடின்னு இருக்கு. இது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற இந்த 17 கோல்ஸ் இருக்குது. அதில் வந்து என்விரான்மெண்ட், அதெல்லாம் நான் முன்னாடி ஐஏஎஸ் ஆஃபீஸர் முன்னாடி பேசும்பொழுது என்விரான்மெண்ட் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு கேட்டால், அது டெஃபினட்டாக பண்ணித்தான் ஆகணும். நாம் வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ யூஎஸ்ஏல இருக்கும்பொழுது, யூஎஸ்ஏலாம் இருக்காங்கன்னா, இப்போ பைடன் வந்து என்விரான்மெண்டல் இஷ்யூஸை பற்றி நம்ம சீரியஸாக ஒர்க் பண்ணுன்றாங்க. அதேமாரி யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க. முன்னாடி இருந்தவர் என்ன பண்ண, ட்ரம்ப் என்ன பண்ண, ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போய்டார். அது தட் இஸ் அவர் வந்து என்னுடைய கண்ட்ரி தான் நான் முன்னிறுத்துவேன். என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்னால் ஒரு அதெல்லாம் செகண்டரி, என்னுடைய குரோத் தான் இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவர் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஆட்டிடியூட். இது யார் வரப்போங்கிற போகிறாங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பைடன் பேசலாம், நாளைக்கு 2024 ட்ரம்ப் மறுபடியும் வந்தார்னா இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அவர் முக்கியத்துவம் தரமாட்டார். ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி வாண்ட் டு பி ரியலி வெரி ரெஸ்பான்சிபிள் கண்ட்ரி. அந்த ஆங்கிளில் நாம வி ஆர் டாக்கிங் அபவுட் தி சஸ்டைனபிள். சில இலக்குகள் சொல்லியிருக்காங்களா, அதில் தமிழ் மொழிபெயர்ப்பிலே சொல்கிறேன், சமமான நிலையான வளர்ச்சி, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு, தொழில்நுட்பம் சார்ந்த மேம்பாடு, காலநிலை நிதி உதவி, உலகளாவிய உணவு பாதுகாப்பு, எரிசக்தி பாதுகாப்பு, இதெல்லாம் வந்து கோல்ஸா செட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கோல்ஸ் எல்லாம் நம்ம நீங்க சொல்லக்கூடிய 2030 இல்ல அதற்கு முன்பாகவோ சாத்தியப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது முன்னாடி இருந்தது சார், இதுக்கு முன்னாடி இப்ப 8 கோல் இருந்தது. 2000 இதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப 8 கோல் இருந்தது. அதை இப்போ 2015 ரீவிசிட் பண்ணி அதை 17 கோலாக மாற்றினாங்க. அப்போ 2015 உங்களால் முடிஞ்சுதா? முடியல. இப்போ 2015 ஆரம்பித்து 2030 அச்சீவ் பண்ணுன்னு சொல்லுறாங்க. எஸ், இந்த டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணினது ரொம்ப கரெக்டு. ஆனால் இதெல்லாம் ரொம்ப டெஃபினட்டாக முடியுமா அப்படின்னு கேட்டால் இம்மிடியேட்டாக முடியாமல் இருக்கலாம். பட் இந்த வேர்ல்டு வில் ஹாவ் டு நெசசரி ஒர்க் டுவர்ட்ஸ் accomplishing the objectives. இல்ல அதற்கான தொடக்க புள்ளி அறிகுறி. ஆமா, எஸ் அது ஆமா. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்தவங்க எல்லாம் ப்ராமிஸ் பண்ணாங்க நாங்க இந்த இத்தனை வருஷத்துல நாங்க முடிச்சிரோம், அதாவது எமிஷன் ஃப்ரீ, கார்பன் எமிஷன் இல்லாத ஒரு உலகமாக மாற்றுவோம் அப்படிங்கிறா. நாங்கள் எங்கள் கண்ட்ரி எப்போ முடியும் அப்படிங்கலாம் மாதிரி சொன்னது சைனா கூட சொல்லி 2060 முடியும். இந்தியா ரொம்ப ரியலிஸ்டிக்காக பேசுது, 2007 தான் என்னால் முடியணும். ஐ திங்க் வி வில் பி ஏபிள் டு டூ இட். இப்போ இந்த என்விரான்மெண்டல் இம்பார்ட்டன்ஸு இந்தியாவில் ரொம்ப கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ எஸ்பெஷலி இந்த எனர்ஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் அதில் இருந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அதெல்லாம் அஃப்கோர்ஸ் சைனாலையும் இருக்கு. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பயன்பாடு ரொம்ப பெரிய அளவிற்கு இங்கே வந்துட்டு இருக்கு. இந்த ஆங்கிளை நாம் பார்க்கும்பொழுது இந்த இவி அப்படிங்கிற இது இந்த அந்த வெஹிக்கிள்ஸ்லாம் தயார் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய பேர் இங்கே போட்டி போட்டு வராங்க. ஹி செட் ரைட்லி, இந்தியா கேனாட் பி இக்னோர்ட். அதான் உலகத்திலேயே ரொம்ப அதிகமான மார்க்கெட்டு, மக்கள் தொகை. அண்டு இன்னும் முன்னாடி ஒரு 2 முன்னாடி நானே பேசியிருக்கேன், எக்கானமிஸ்ட்டுங்கிற அந்த பத்திரிகையில் என்ன இருந்தானா, இந்தியாவில் வந்து ஏதோ மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க, தட் இஸ் தி பிக்கஸ்ட் மார்க்கெட் ஃபார் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே மாற்றிட்டு அப்படிலாம் கிடையாது, பிகாஸ் இஃப் யூ டேக் இன் டு அக்கௌண்ட் தி பெர் கேபிட்டா இன்கம், இது வந்து இன்னும் லோ இன்கம் குரூப் கண்ட்ரி தான் இது, அதனால மிடில் இன்கம் இருக்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி எழுதினாங்க. பட் டுடே தெர் இஸ் அ டிஃபரெண்ட் திங்கிங் அபவுட் இந்தியா. ஆகவே இது ஒரு ஆஸ்பெக்ட். அப்புறம் நீங்கள் முக்கியம் பொலிட்டிக்கலாக கேட்டீங்க, பொலிட்டிக்கலானா இது எல்லாம் வந்து நானே தான் தெரியும். மோடி அவர்கள் நமக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக காங்கிரஸுக்கு நீ ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றீங்க? கார்கே நீ பேசுகிறார், இன்றைக்கி டாக்டர் மன்மோகன் சிங் கேட்டபோது ஹி ஹஸ் கிவன் அ ஸ்டேட்மெண்ட் சேயிங் தட் ஐ வெல்கம் இட்.
ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கெல்லாம் வரதுன்னு. அதுவும் எஸ்பெஷலி ஹி வாஸ் டாக்கிங் அபவுட் இதை வந்து இப்போ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ராகுல் காந்தி யூஎஸில் பேசினது தான். ஓகே, இது உக்ரைன் வார பத்தி நீங்க என்னோட ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா, எஸ் உக்ரைன் ரஷ்யா வாரில் நம்ம இந்தியா கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்ட் ரொம்ப கரெக்ட் அப்படின்னு அங்கேயும் பேசினார். அதே தான் இப்போ ஹீஇஸ் ரீஇட்டரேட்டிங். ஆகவே அந்த ஆங்கிளை பார்க்கும்போது பொலிட்டிக்கலி தே ஹவ் டேக்கன் அ கரெக்ட் ஸ்டாண்ட். ஆனால் வாட் அபவுட் சைனா? இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க சார், ரெண்டு மூணு நிருபர்கள் கேட்கறாங்க, அதுக்கு என்ன நீங்க ஏன் இந்தியா இஸ் பீங் அண்டர்மைண்ட் பை சைனாவா அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க. அது ஒரு சரியான ஆன்சர். அவங்க என்ன சொல்றாங்க, பைலாட்ரல் அக்ரிமெண்ட் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அது திஸ் இஸ் நாட் த ஃபோரம், திஸ் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் ஃபோரம், இட் இஸ் ஒன்லி அன் எக்கனாமிக் ஃபோரம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபாரின் செக்ரட்டரி பதில் சொல்றாரு. இஸ் இட் ட்ரூ? இது எல்லாமே எக்கனாமிக்ஸை பத்தி தான் பேச போறாங்களா? அதை கடந்து பேசுவாங்க. அதான் அந்த கேள்வியும் கேட்டேன். இப்ப சீனா ரஷ்யா ரெண்டு முக்கிய நாடுகளின் அதிபர்கள் வரல, அவங்க ரெண்டு பேரும் வரல. ஒரு பக்கம் அருணாச்சல பிரதேஷ் லடாக் பிரச்சனையில சீனாக்கும் நமக்கும் முரண்பாடுகள் இருக்கு, இன்னொரு பக்கம் உக்ரைன் வாரில் வந்து ரஷ்யா மீதான நெருக்கடி இங்க அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்களும் தவிர்த்துட்டு தான் சொல்றாங்க. சோ இந்த ரெண்டு முக்கியமான நாடுகள் இங்க வரலங்கிறது இந்தியா தலைமையேற்று நடத்தக்கூடிய இந்த மாநாட்டில் ஒரு சின்ன ஒரு குறைபாடா இருக்கும். ரஷ்யாவை பத்தி அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா எந்த சம்மிட்டுக்குமே அவங்க நேரா வரல, புட்டின் வந்து நேரா வரவே இல்லை. ஆனால் இப்ப சைனா வந்து இங்க வரலன்னு சொன்னா, வி ஆர் கிவிங் மோர் இம்பார்டன்ஸ் டு குவாட் கண்ட்ரிஸ், அப்ப அந்த மாதிரி இரு குவாடுக்கு நம்ம இம்பார்டன்ஸ் கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னால், அப்ப நம்மளை பத்தி அவங்க வேற வித்தியாசமான ஒரு பார்வை இருக்கத்தான் செய்யும். அதனால தே வாண்ட் டு அண்டர்மைன் இந்தியா இங்க நடந்தாலும் கூட அதுக்கு பெரிய அளவிற்கு அவங்க இம்பார்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சைனாவை நாம பீட் பண்ணிடலாம் அல்லது ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்ந்தலாம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் எக்கானமிஸ் $3.4 trillion. இதுல இருந்து முரண்படுறதுனால ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் என்ன நன்மைகள் கிடையாது? இல்ல, ரஷ்யாவை பொறுத்தவரையும் நம்ம சொல்ல முடியாது. ரஷ்யாவுக்கு இன்னைக்கு அவங்களுக்கு நெசசிட்டி சார், அவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரஷ்யா உக்ரைன், அதனால வரல. But we have very good relationship with Russia. அதுல அவங்களுக்கு நம்மள்ட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. அது எல்லாரும் பொலிட்டிக்கலி எவ்ரிபடி அக்செப்ட்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அண்ட் அப்ரிஷியேட்ஸ். பட் இவங்களை சைனாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டிஃபரண்ட் பால் கேம். அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட் டு கிவ் இம்பார்டன்ஸ் டு இந்தியா, எஸ்பெஷலி இந்த குவாட்க்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். இப்ப ஒண்ணு பேசும்போது ஒரே ஒரு செகண்ட் ஒண்டி முடிச்சிடுறேன். இப்ப ஒரே ஒரு செகண்ட், பிரிக்ஸ் அதை பத்தி எல்லாம் பேசினாங்க. பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஏழு புது கண்ட்ரிஸ் வந்துருங்க, அர்ஜென்டினா, ஈஜிப்ட், எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, யுஏஇ எல்லாம். இவங்களெல்லாம் யாரு நீங்க இந்தியாவால உள்ள புஷ் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்களா? நோ, நோ வே. இது ஆக்சுவலா இஸ் ஆர் ஆல் சஜஸ்டட் பை ஒன்லி சைனா. ஓகே, சோ தே ஹாவ் டு ஃபால் இன் லைன் வித் சைனா அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அதனால பொலிட்டிக்கலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அது வந்து ஒரு 17 இந்தியா தான் கேட்டு வாங்குச்சுன்னு சொல்றாங்க. இல்ல சார், அப்படி இல்ல, அப்படி இல்ல. நீங்க தயவுசெய்து நான் சொல்றேன் ரைட்டா தப்பான யூ கேன் வெரிஃபை. ஆக்சுவலா இட் வாஸ் மூட்டட் ஒன்லி பை சைனா. ஓகே, சோ அக்செப்டட் பை இந்தியா. மற்ற இன்னும் சில பேர்லாம் கூட அது முடியாதுங்கிற மாதிரி இவங்க சொன்னாங்க. பட் இந்த ஏழு பரவாயில்லங்கிற மாதிரி இந்தியா ஹேஸ் அக்செப்டட், அதனால தான் வந்தது. பட் இட் வாஸ் மூட்டட் பை சைனா அப்படிங்கறத பாக்குறோம். ஆகவே இந்த ஆங்கிள் நம்ம பார்த்தோம்னா பொலிட்டிக்கலி இப்போ நிறைய இருக்கு, அட்வான்டேஜ் இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஊரில் இருக்கிற இப்போ தலைவர்கள்லாம் நீ இக்னோர் பண்ணிட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுங்கிறது ஏஸ் அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான். அதே சமயத்தில் நீங்கள் காங்கிரஸ் தலைவருக்கு ஏன் காங்கிரஸ் தவிர்த்த மற்ற முக்கிய எதிர்கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு வந்திருக்கு. ஆமாம் சார், நம்ம சிஎம் கூட பட் முக்கியமான தலைவருங்கிற காங்கிரஸ் ஏன் ஒய் டு வாண்ட் டு இக்னோர்? ஓகே, தொடர்ந்து பேசலாம். திரு சுப்பிரமணி, இந்தியாவின் பலத்தையும் முன்னேற்ற